எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எல்சிடி டிஸ்பிளேவை ஆர்டினோ கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிமேட்டிக் ஆர்டினோ கோட் ரெண்டுத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கியூட் அசம்பிள் பண்ணிடலாம். சர்க்கியூட் முடித்ததுக்கப்புறம் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமில் வந்து நான் லிக்விட் கிறிஸ்டல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பின்லாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, D4, D5, D6, அப்புறம் RS கொடுத்தோம். இந்த எல்லா பின்னையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதனால தான் இன்ட்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணுறேன். நம்ம எல்லா பின்னையும் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் லிக்விட் கிறிஸ்டல் அதாவது லைப்ரரியை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அந்த பின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் செட்டப்பில் வந்து LCD.begin அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் 16:2 வந்து அந்த டிஸ்பிளேயுடைய காலம்ஸையும் ரோஸையும் மென்ஷன் பண்ணுது. ரெண்டு ரோ இருக்குது, 16 காலம்ஸ் இருக்குன்னு. அப்புறம் லூப்பில் வந்து செட் கர்சர்னு கொடுக்குறேன், அதாவது எந்த பொசிஷன்லேருந்து டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும், டைப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் நம்ம செட் கர்சர்னு கொடுப்போம். அப்புறம் நான் இங்கே ஏஐ ஸ்டூடியோஸும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் லூப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கால்குலேஷன்ஸ் கொடுக்கலாம், ப்ராஜெக்டில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் குறைச்சோன்னா இருக்க வேர்ட் நமக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.